ஆச்சான் திருவாலிநாடு தாசர் அப்படின்னு ஒரு தாசிய வம்சத்தை சேர்ந்தவர். பராசர பட்டருடைய திருவடிகளிலே ஆசிரித்து அவர் மேலே ரொம்ப பிரீத்தி உடையவராக இருந்தார். திருவங்கையாழ்வார் அவதரித்தது ஆலிநாடு. அந்த ஆலிநாட்டினுடைய பெயரையே தன்னுடைய திருநாமாக கொண்டிருந்தார் அவர். ஒரு முறை மலநாட்டு திருமதிகளெல்லாம் மங்களாசாதனம் பண்ணிட்டு திருவரங்கம் வந்தார். அப்போது அவர் உயர்ந்ததான பாக்கு, ஏன்னா மலநாட்டிலே கொஞ்சம் பாக்குகள்லாம் கொஞ்சம் நிறைய விளையும், அந்த பாக்குகளெல்லாம் கொண்டு வந்து சிரவன் பாக்குன்னு பேர் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப மதிப்புடையது, அதை கொண்டு வந்து பட்டர் பராசர பட்டருடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தார். அந்த செழிப்பு, அந்த பாக்கினுடைய பாங்கை பார்த்தவுடன் பராசர பட்டர் அதை கொண்டாடுகிறார். ஓ, இவ்வளவு நன்னா இருக்கே, பார்க்கலாம், இவையெல்லாம் திருவருள் கமுகிலிருந்து வந்தவையோ அப்படின்னு கேட்குறார். திருவருள் கமுகு அப்படின்னா, அதாவது திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஒரு பேச்சு வழக்கம் உண்டு, ஸ்ரீரங்கத்தில் கொள்ளடக்கரை அங்கே விளைந்த வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் திருவருள் கமுகுன்னு சொல்கிறது அந்த காலத்து வழக்கம். திருவருள் கமுகு அதெல்லாம் அப்படின்னு கேட்பாளாம். அப்படின்னா கொள்ளடக்கரையில் அந்த ஜலவர்க்கத்தோடு இருக்கக்கூடிய இடம் படுகைன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த இடத்துல வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லுவாளாம். அதை சொல்லியிருக்கா, அது வந்து திருப்புலியூர்லேருந்து தான் வந்திருக்குன்னு ஆழ்வாருக்கு பராசரப்பட்டிருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திருவருள் கமுகோ அப்படின்னா பெருமானுடைய கட்டாட்சத்தால் வந்தவையோ அப்படின்னு கேட்டிருக்கார். இவருக்கு திருப்புலியூரில் தான் செவிச்சு வந்திருக்கார், மலைநாட்டு போயிட்டு தான் கமுகு கொண்டு வந்திருக்காருன்னு நல்லா தெரியும். இப்போ குட்டநாட்டு திருப்புலியூருங்கிறது உபதேசம், அதாவது நம்மாழ்வாருடைய 859 திருவாய்மொழி 6 பாசுரத்தாறு குட்டநாட்டு திருப்புலியூர், குட்டநாடுன்னு திருப்புலியூர் மலைநாட்டு உபதேசங்கள், அதில் ஒரு பாசுரம் இருக்குது, அதில் தான் திருவருள் கமுகு அப்படின்னு வருது. திருவருள் மூழ்கி வைகலம் செழுநீர் கண்ணபிரான் திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்தவுள திருவருள் அருளால் அவன் சென்று சேர்ந்தன் திருப்புலியோர் திருவருள் கமுகு ஒன்பழத்தது மெல்லியது செவ்விதழே அப்படின்னு திருவருள் மூழ்கி வைகலும், அந்த திருவருளினுடைய திரு பகவானுடைய அனுகிரகத்தாலே அண்ணோ இதெல்லாம் இவ்வளவு நன்னா இருக்கு திருவருள் அருளால் அப்படின்னு சொல்லுகிற அப்படின்னாலே திருப்புலியூருங்கிறது க்ஷேத்திரத்திலே பாக்கு மரங்களை ஆழ்வார் திருவருள் கமுகுன்னு சொல்லியிருக்கார். அது தண்ணீரால் வளர்ந்தாலுமே கூட பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து தெருக்கண் நோக்கி அருள்வதினாலே அந்த வளர்கின்ற கமுகு அப்படின்னு அதில் அர்த்தம் சொல்லியிருக்கான். அப்படி வளர்க்கப்பட்டதான தண்ணீர் தான் விடுறோம், ஆனாலும் பெருமானுடையும் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலே வளர்ந்தபடினாலே அது அந்த கமுகு. ரொம்ப ஆச்சரியமாக வந்த பாக்குகளோ இவை அப்படின்னு பட்டர் ஆச்சான் திருவாலிநாடு தாசரிடத்தை வியந்து கொடுக்கார். இந்த இடத்த எங்கே நம்பிள்ளை பட்டோலை கொண்டிருக்கார்னா, இந்த நிகழ்ச்சியை நம்பிள்ளை 10-ம் 2 திருவாய்மொழி, அதாவது திரு அனந்தபுர நகருக்கா மலநாட்டு உபதேசத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபர் இருக்கார் இல்லையோ, அந்த திருவனந்தபுரத்தை சேர்ந்தால் நமக்கு பரவதம் போல் கைங்கரியம் கிடைக்கும், அங்கே போனால் நல்லது அப்படிங்கிற பரோபதேசம் செய்ததான அந்த பதிகத்திலே வியாக்கியானத்தில் இதை காட்டிருக்கார். எப்படின்னா அதில் என்னவோ புகுதிராயில் எழுமை மேதம் சாரா கொன்னு நேர் மாடமாட குறுந்து சேர் செறிந்தி உன்னை மன்னலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன்னாமம் ஒன்றும் ஓராயிரமாம் உள்ளுவார் கும்பரூரே என்ன கெடுமிடராயவெல்லாம் கேசவாய் என்ன அப்படின்னு நாளும் கொடுமனை செய்யும் கூத்தின் தவறுகளும் குறுகவில்லா விடமுடையறையில் பள்ளி விரும்பினான் சிறும்பலத்தும் தடபடவயல் அனந்த வருணர் புகுதுமின்னே அப்படிங்கிற பதிகத்திலே இந்த நிகழ்ச்சியை திருவருள் கமுகு என்பது எங்கே இருக்கான், அங்கே இருக்கு. குறுந்துஷேர் செருந்தி உன்னை மந்தளர் ஒளி அனந்த வருணர் குறுந்த மரங்களோடு சேர்ந்த செருந்தி என்ன புன்னை என்ன அதில் இருக்கக்கூடிய அப்படி இயற்கை வளத்தோடு இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தை நம்மாழ்வார் மங்களாசாரம் பண்ணியிருக்கார். இது எல்லாமே பகவானுடைய கட்டாட்சத்தினாலே, இந்த குறுந்த மரமாகட்டும் செருந்தி ஆகட்டும் புன்னையாகட்டும் கமுகாகட்டும் இதெல்லாம் அது தேர்த்த விட்டு வளர்ந்திருந்தாலுமே கூட அதுக்கு என்னவா எம்பெருமானுடைய கட்டாட்சத்தாலே செழித்து வளர்கின்றது அப்படிங்கிறது தான் பட்டருடைய திருவாக்க இந்த இடத்துல ஐதீகமாக நம்பிள்ளை காட்டிருக்கார். அப்படின்னா பகவான்
எல்லாமுமாகவே இருக்கிறான். இந்த உலகத்திலே சர்வவியாபியாக பகவான் இருக்கிறான். அதைத்தான் திருவருள் அருள், எங்கும் திருவருள் வைத்து இன்புறுக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மங்களாசாதனத்திற்கு பண்ணணும் அப்படின்னா அவளை சேவிச்சா என்ன சொல்லுவோம், எங்கும் திருவருள் பெற்று இன்புற்றிருக்க வேணுமாய் பிரார்த்தித்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ. அது மாதிரி தான் திருவருள் கமுகாக, அவனுடைய கட்டாட்சத்திலே வந்த கமுகாக இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு வஸ்துவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துவை எடுத்து பார்த்தாலும் தீர்த்த சாப்பிட்றமா உடனே உண்ணும் சோறு பருகுநீர் நினச்சிக்கலாம், சாப்பிட்றமா கிருஷ்ணாய கோவிந்தாய நினச்சிக்கலாம், வெத்தலை சாப்பிட்றமா பருகுநீர் தின்னும் வெத்தலையுமெல்லாம் கண்ணன் நினச்சிக்கலாம். அப்போ எதை எடுத்தாலும் பகவது விஷயமாகவே அத்தை நாம் அனுபவித்தோம் என்னால் திரட்டபியோ சோதபியோ மந்தபியா நிதித்யாசிதபியா என சாந்தோக்கிய உபனிஷத்து எப்படி சொல்லியிருக்குமோ அதன் பிரகாரமே நாமும் வாழ்ந்தோமென்னால் பகவான் அர்ச்சிராதி மார்க்கத்தை கொடுப்பது நிச்சயம், திருமாமணி மண்டபத்தை அடைவதும் நிச்சயமே என்பதில் ஒரு ஐயமும் இல்லையே. ஆழ்வார் எம்பெருமானார், ஜீயர் திருப்பிடிகளே சரணம்.